ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்காட்டு 3.15 பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான், ஆனால் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ காஸ் 15 டிகிரியோட மதிப்பு கேட்குறாங்க நமக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பல இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நமக்கு ஒரு டேபிள் தெரியும், 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, 90. ஓகேவா? ஸோ இதில் சைனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 0, 1/2, 1/√2, √3/2, 1. காஸோட மதிப்பு அப்படியே திருப்பி எழுதுங்க, 1√3/2, 1/√2, 1/2, 0. டேன் வந்து சைனையும் காசையும் வகுத்துருங்க, ஜீரோவால் 1 வகுத்தினா 0 வரும், இது ரெண்டையும் வகுத்தினா 1/√3 வரும், இதை வகுத்தினா 1 வரும், இது √3, இது முடிவிலா எண். ஏன்னா பூஜ்ஜியத்தை வச்சு எந்த நம்பரை வகுத்தாலும் முடிவிலா எண் தான் கிடைக்கும். இப்போ எனக்கு என்ன தேவை, காஸ் 15 வேணும். ஏன் இங்கே 15 எதுவுமே கிடையாது இங்கே, கரெக்டா? அப்போ 15 நான் உருவாக்க போகிறேன். 15 எப்படி எழுதலாம்னா, 45 30 கழிச்சுனா 15 வருமா? ஸோ இந்த நான் 15 டிகிரி என்னவா எழுதுறேன்னா, 45 டிகிரி மைனஸ் 15 டிகிரி. வேற மாதிரி எழுத முடியாது. இந்த 5 கோணத்தை வச்சு 90 வச்சு நீ 30 கழிச்சாலும் 60 கிடைக்கும், இது 45 கிடைக்கும், இது 30 கிடைக்கும். கிட்டத்தட்ட 45 30 கழிக்கிறப்ப தான் உங்களுக்கு 15 கிடைக்கும். ஸோ இதை இப்படியே கழிக்காமல், இப்படியே பயன்படுத்தாமல் நான் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம். ஓகேவா? காஸ் 45 மைனஸ் 15, இதை ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை பின்னு எடுத்துட்டிங்கன்னா, இதோட வடிவம் காஸ் ஏ மைனஸ் பின்னு வரும். காஸ் ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா வந்து இதுதான். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நம்ம போடணும். ஸோ காஸ் ஏ பெருக்கல் காஸ் பி பிளஸ் சைன் ஏ பெருக்கல் சைன் பி. ஒரு நோட்டில் ஒரு பக்கம் கடைசி பக்கம் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்குற எல்லா ஃபார்முலாஸுமே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப இல்லை அடிக்கடி படிக்கிறப்ப ஒரு ஒரு கணக்கில் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் பார்க்க முடியாது. இதை நீங்கள் அப்படியே சீக்கிரமாக ஒரு தடவை படிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏபியோட மதிப்பை இதுக்குள்ளே போடுங்க. அப்போ காஸ் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி ஈக்குவல் டு காஸ் 45 டிகிரி பெருக்கல் காஸ் 30 டிகிரி ப்ளஸ் சைன் 45 டிகிரி பெருக்கல் சைன் 30 டிகிரி. காஸ் 45 மதிப்பு என்ன? காஸ் 45 மதிப்பு 1/√2. காஸ் 30 மதிப்பு வந்து √3/2 ப்ளஸ் சைன் 45 என்னது? 1/√2 இங்கே இருக்கு. சைன் 30 வந்து 1/2 ஈக்குவல் டு, இது அப்படியே பெருக்குங்க, மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்கு. ஸோ 1 √3 பெருக்குனா √3, இது 2 பெருக்கல் √2 வரும் ப்ளஸ்ஸு 1 1 பெருக்கினா 1 வகுத்தல் √2 √2 பெருக்கினீங்கன்னா மூலமாக இருக்க ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி நம்பர் பெருக்கிறப்ப உனக்கு மூலம் இல்லாமல் நம்பர் கிடைக்கும். ஸோ √2 √2 பெருக்கினா 2 கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு மதிப்பு. இதுக்கு மேலே எப்படி நம்ம இதை எளிமையாக மாற்றலாம்னு பார்க்கலாம். இது ஒரு சின்ன இங்கே மிஸ்டேக் இருக்குது, இது √2 கிடையாது, இது வெறும் 2 தான். ஏன்னா சைன் 30 மதிப்பு 1/2 மட்டும்தான். ஸோ இதை மட்டும் இந்த இடத்துல அழிச்சிருங்க. ஓகேவா? இந்த இடத்துல √2 வராது, வெறும் வந்துட்டு 2 மட்டும்தான் வைக்க போகுது. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டோன்னா நமக்கு இதோடைய மதிப்பு என்ன வரும்? 2√2 வரும். ஏன்னா 2√2 பெருக்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே கீழே பொதுவான மதிப்பாக இருக்கிறதுனால 2√2 ரெண்டுக்கும் பொதுவாக போட்டுட்டு மேலே வந்துட்டு √3 + 1 போடலாம். அவ்வளோதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? மதிப்பு எடுத்து அப்படியே போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதே தான் வந்து டேன் 165க்கு. ஸோ இப்போ நம்ம இந்த 15 டிகிரின்றது இந்த 0 லேருந்து 90க்குள்ளாரையே அமைஞ்சிருது. 15ன்றது இங்கெங்கேயோ வரும், கரெக்டா? அதனால நான் அந்த 90க்குள்ளே இருக்கிற மதிப்பையே பயன்படுத்திட்டேன். இங்கே 165 இருக்கிறதுனால நான் 90 தாண்டி வெளியில் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 2 3 கணக்குகள் பின்னோக்கி போனீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரி கோணம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்துட்டு சைன் 90 + தீட்டா, காஸ் 90 + தீட்டா, இந்த மாதிரி மதிப்புகள்லாம் இருக்கும். ஸோ நான் 90 கொண்டு இந்த கோணங்களை எழுத போகிறேன். ஓகேவா? எழுதி கண்டுபிடிக்கணும். டேனுக்கும் அதே மாதிரி ஃபார்முலா இருக்குது, டேனு 90 + தீட்டா. ஸோ விளக்கமான உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வேணும்னா இதுலேருந்து 2 3 வீடியோ பின்னாடி போங்க. நான் வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து ஃபார்முலாலாம் எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே நான் டேன் 90 + தீட்டா மட்டும் தான் எடுக்க போகிறேன், இதை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். வழக்கம் போல் இந்த கோணம் வந்து பிரிக்கலாம். டேன் 165 டிகிரி இருக்கு இல்லையா? ஸோ டேன் 165 டிகிரி, 165 டிகிரியை பிரிக்கிறப்ப ஒரு பகுதியை இதுலேருந்து ஏதோ ஒரு மதிப்பு நான் கொண்டு வரேன். உதாரணத்துக்கு நான் டேன் 165 எப்படி பிரிக்கலாம்னா,
120 பிளஸ் 45 பிரிக்கலாம். 45 இங்க இருக்கு. ஓகேவா? ஏன் 45 பிரிக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கத்துல சொல்றேன். இப்போதைக்கு டேன் 165 இதை ரெண்டா பிரிக்கிறேன். ஸோ டேன் 120 டிகிரி பிளஸ் 45 டிகிரி. இது பார்க்கறதுக்கு இதை ஏன்னு எடுத்துக்கோ, இது பின்னு எடுத்துக்கோ. டேன் ஏ பிளஸ் பிக்கான மாதிரி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். இதையும் ஒரு பேப்பர் அந்த பேப்பர்ல எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலா பற்றி எழுதுறப்ப என்ன ஆகும்னா, டேன் ஏ ஓகேவா, ஏவோட மதிப்பு 120 டிகிரி பிளஸ் டேன் பி, பியோட பகுதி 45 டிகிரி, பியோட மதிப்பு மைனஸ் 1 மைனஸ் டேன் 120 டிகிரி பெருக்கல் டேன் 45 டிகிரி. டேன் 120 டிகிரியை நான் எப்படி பிரிக்கலாம், நான் மறுபடியும் பிரிக்கணும், ஏன்னா எனக்கு 90க்குள்ளே தான் கோணங்கள் இருக்கு. அப்போ என்ன இல்லைனா டேன் 90 பிளஸ் 30 பிரிக்கலாமா? ஸோ முதல்ல டேன் 120 பிரிக்கலாம். டேன் 120 என்பது டேன் 90 பிளஸ் 30. டேன் 90 பிளஸ் 30 எப்படி இருக்குன்னா, டேன் 90 பிளஸ் தீட்டா மாதிரி இருக்கா, ஏன்னா இது கோணம் 30. டேன் 90 பிளஸ் தீட்டாவோட ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா மைனஸ் காட் தீட்டா. நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும் குட்டி குட்டியாக, நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் அந்த ஃபார்முலாலாம் பார்த்துக்கணும். ஓகேவா? மைனஸ் காட் தீட்டா, மைனஸ் காட், இந்த தீட்டான்றது இந்த 30 குறிக்குது. ஸோ காட் 30, காட் 30 மதிப்பு பார்த்தீங்கன்னா டேன் 30 தலைகீழ், ஏன்னா காட் அப்படின்றது 1/டேன். ஸோ டேன் 30 என்னன்னு பாருங்கள், டேன் 30 1/√3, டேன் 30 1/√3, அப்போ காட் 30னா 1/1/√3. ஸோ வகுத்துல இருக்கிறது மேலே போகிறப்ப பெருக்கல் ஆகிடும், √3/1 ஆகிடும். ஸோ பெருக்கிறப்ப √3 வரும். மைனஸ் குறி இருக்கிறனால மைனஸ் குறி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான எல்லா மதிப்பும் கிடைச்சிருச்சு, நம்ம அப்படியே எடுத்து ஃபார்முலாவில் போட வேண்டியதுதான். நம்ம ஃபார்முலா என்ன, டேன் 120 டிகிரி, டேன் 120 டிகிரியோட மதிப்பு தான் -√3 கண்டுபிடிச்சிருக்கோம். பட் டேன் 120 தான் 90 30 பிரித்து போட்டோம், அதுலேருந்து நம்ம ஃபார்முலா போட்டுரும். ப்ளஸ் டேன் 45 பாரு, டேன் இங்கே இருக்கு 45 இங்கே இருக்கு, 1/1 மைனஸ் டேன் 120, 120க்குள்ள மதிப்பு -√3, மைனஸ் இங்கே இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, ரெண்டையும் சிறப்பு ப்ளஸ் ஆயிடும். பெருக்கல் டேன் 45 1. ஸோ இதில் மதிப்பு எப்படி வரும்னா 1 -√3/1 +√3. இந்த டேன் 165 டிகிரிக்கான மதிப்பு. ஸோ 115 டிகிரி கண்டுபிடிக்கிறப்ப ரொம்ப எளிமையானது. நீ சிம்பிளாக 45 பிரிச்சு கழிச்சு போட்டினா உனக்கு இந்த ஃபார்முலாவில் எடுத்து போட்டேன் ஆன்சர் வந்துச்சு. ஆனால் டேன் 165 எடுக்கிறப்ப இதை நீ பிரிக்கணும். மறுபடியும் பிரிக்கிறப்ப ஒரு பகுதியான கோணத்தை இந்த 0 90 டிகிரிக்குள்ளே வச்சுக்கோ. நான் என்ன பண்ணிட்டேன், 45 டிகிரி வந்து ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டேன். ஸோ 165 120ஆகவும் 45ஆகவும் பிரிச்சுக்கிறேன். அது எனக்கு டேன் 120 பிளஸ் 45, அதாவது இது ஏ கோணம் இது பி கோணம், டேன் ஏ பிளஸ் பி அடிப்படையில் வருது. அப்போ இந்த ஃபார்முலாவில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். பண்ணுறப்போ உனக்கு இந்த மதிப்பு, உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். இதில் எனக்கு என்னென்ன வே, டேன் 45 நான் இந்த அட்டவணையிலேருந்து இங்கே எடுத்துக்கலாம், டேன் 120 எடுக்க முடியாது. ஸோ டூ, ஏன்னா 90 வரைக்கும் தானே இருக்குது, அதனால் டேன் 120 30 90 30 பிரிக்கிறேன். 90 பிளஸ் கோணம் வந்து எனக்கு ஃபார்முலா எதுன்னு தெரியும், இந்த ஃபார்முலாலேருந்து எனக்கு காட் மதிப்பை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி மதிப்புகளை உள்ளே இங்கே போட்டனா ஆன்சர் கிடைக்க போகும். ஸோ இது எடுத்துக்காட்டு 3.15. இந்த கேள்வி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, இல்லை இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மறக்காம நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் இருக்கிறதுலாம் உங்க தகவல்களுக்கு, இதெல்லாம் உங்க தகவல்களுக்கு தான். இது நீ வந்து பேப்பர்ல எழுதலனாலும் உனக்கு கவலை கிடையாது, நம்ம எழுத வேண்டியது இந்த பக்கம் இருக்கிறது மட்டும், இதுவும் இதுவும். ஓகேவா? ஸோ மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னொரு கணக்கை சந்திப்போம். இதுவரை டேக் கேர்.